CPA Chalkpiece Academy HD Design Your Future An Educational Channel TET PGTRB தேர்விற்கு வரக்கூடிய கல்வி உளவியல் பாடத்திலிருந்து உளவியல் கோட்பாடுகளும் அவை வெளிவந்த ஆண்டுகளும் இந்த வீடியோவை பல நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உங்களுக்காக இதை உருவாக்கியுள்ளோம் TET தேர்வில் வெற்றி பெற சாக்பீஸ் அகாடமியின் மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த வீடியோவானது நம்ம கமெண்ட் பாக்ஸில் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க உளவியல் கோட்பாடுகள் உருவான ஆண்டுகளை பற்றி கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது உளவியல் பாடத்தில் பல கோட்பாடுகள் வெளிவந்துள்ளன அந்த கோட்பாடுகள் எந்த ஆண்டில் வெளிவந்தன அந்த கோட்பாட்டை கூறியவர் யார் அப்படின்ற பல விவரங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன இங்கே முதல்ல நம்ம பார்க்குறது 1860 ஆண்டில் உள இயற்பியல் நூல் அப்படின்ற ஒரு உளவியல் நூலை ஜிடி ஃபெட்ச்னர் அப்படின்றவர் வெளியிட்டிருந்தார் 1860 ஆண்டு உள இயற்பியல் நூல் அப்படின்ற நூலை ஜிடி ஃபெட்ச்னர் அப்படின்றவர் வெளியிட்டிருந்தார் அடுத்து 1590 ருடால்ஃப் கோக்கில் அப்படின்றவர் முதல் உளவியல் வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார் 1590 வருஷத்தில் ருடால்ஃப் கோக்கில் அப்படின்றவர் முதல் உளவியல் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு அடுத்து 1870 வருஷத்தில் ஜென்சன் அப்படின்றவர் கவனவீச்சு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சார் 1870 ஆண்டில் ஜென்சன் கவனவீச்சு கண்டுபிடித்திருந்தார் அடுத்து 1875 ஆண்டில் வில்லியம் ஜேம்ஸ் முதன் முதலில் உளவியல் பாடத்தை அறிமுகம் செய்தார் இப்போ இதில் வந்து நீங்கள் ஒன் மார்க்குகளை நீங்களே உருவாக்கி வச்சுக்கிறனும் வில்லியம் ஜேம்ஸ் எந்த ஆண்டில் தனது கோட்பாட்டை வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1875 சொல்ல தெரிஞ்சிருக்கணும் 1875 ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் எந்த கோட்பாட்டை வெளியிட்டார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து உளவியல் பாடத்தை முதன் முதலாக அறிமுகம் செய்தார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் மூன்று விதமான விஷயங்களை நம்ம உருவாக்கி படிச்சுக்கிறணும் ஸோ 1875 ஆண்டில் வில்லியம் ஜேம்ஸ் முதன் முதலில் உளவியல் பாடத்தை அறிமுகம் செய்தார் அப்போ முதன் முதல்ல உளவியல் பாடத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால் வில்லியம் ஜேம்ஸ் அது எந்த வருடம்னு கேட்டால் 1875 வருடம் அடுத்து பார்த்திங்கன்னா 1879 வருடத்தில் வில்லியம் ஒன்ட் முதல் உளவியல் ஆய்வகம் உலகத்திலேயே முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கினார் அது எங்கன்னா லிப்சிக் பல்கலைக்கழகத்தில் தொடக்கம் அது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1879 வருடம் வில்லியம் ஒன்ட் அப்படின்றவர் முதல் உளவியல் ஆய்வகத்தை லிப்சிக் பல்கலைக்கழகத்தில் தொடங்கினார் அடுத்து 1885 வருடம் நினைவாற்றல் அப்படின்ற விஷயத்தை வச்சு எபிங்காஸ் என்பவரால் வெளியீடு அதாவது நினைவாற்றல் பற்றிய கோட்பாடை வெளியிட்டார் எபிங்காஸ் என்பவர் அவர் எந்த வருஷத்தில் வெளியிட்டார்னா 1885 மரத்தல் வளைகோடு வெளியீடு அதாவது நினைவாற்றலை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா மரத்தல் வளைகோடுன்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டார் ஸோ அதுவும் 1885 தான் நடந்தது ஸோ 1885 நினைவாற்றல் எபிங்காஸ் என்பவரால் வெளியீடு செய்யப்பட்டது மரத்தல் வளைகோடும் வெளியீடு செய்யப்பட்டது அடுத்து நம்ம பார்க்குறது 1886 வருஷம் ஜான் டூயி அப்படின்றவர் முதல் உளவியல் பாடநூல் வெளியிட்டார் ஜான் டூயி அப்படின்றவர் முதல் உளவியல் பாடநூலை வெளியிட்டார் அது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886 வருடம் ஸோ 1886 ஜான் டூயி முதல் உளவியல் பாடநூல் வெளியீடு செய்தார் அடுத்தது 1889 வருடம் எட்வர்டு டிச்னர் அகநோக்கு முறை உளவியல் ஆய்வினை வெளியிட்டார் அதாவது 1889 வருஷம் எட்வர்டு டிச்னர் அப்படின்றவர் அகநோக்கு முறை உளவியல் ஆய்வினை வெளியிட்டார்
அப்போ அந்த அகநோக்கு முறை உளவியல் ஆய்வினை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் எட்வர்டு டிச்னர். அவர் எந்த ஆண்டு வெளியிட்டார்னா 1889 எட்வர்ட் டிச்னர் எந்த உளவியல் கோட்பாட்டை வெளியிட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அகநோக்கு முறை உளவியல் ஆய்வினை வெளியிட்டார் அப்படின்றத இப்படி பல்வேறு விதமான கேள்விகளை உருவாக்கி நீங்கள் படித்து வச்சுக்குங்க. அடுத்து 1890 உளவியல் கோட்பாடுகள் நூல் வில்லியம் ஜேம்ஸ் வெளியீடு. உளவியல் கோட்பாடுகள் அப்படின்ற ஒரு நூலை வில்லியம் ஜேம்ஸ் வந்து வெளியிட்டார். 1890 உளவியல் கோட்பாடுகள்ன்ற ஒரு நூலை வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் வெளியிட்டார். இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1890 அதே வருஷம்தான். 1890 மனக்கட்டுப்பாடு கொள்கை உண்மை என வாதிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ். அதாவது 1890 வருஷத்தில் மனக்கட்டுப்பாடு கொள்கை உண்மை என வாதிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் தான். ஸோ இவர் வெளியிட்ட அந்த கொள்கையோடு சேர்த்து இதையும் சொல்லியிருக்கிறார், மனக்கட்டுப்பாடு கொள்கை உண்மை என வாதிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ். அது எந்த வருடம் நடந்ததுன்னா 1890 வருடத்தில் நடந்தது. அடுத்து 1900 வருடத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுகள் ஆய்வு, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வாக கருதப்படுகிறது. கனவுகள் ஆய்வு சிக்மண்ட் ஃப்ராய்டு வெளியீடு. ஏன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக நம்ம பார்க்குறோம். 1900 அவர் இந்த ஆய்வு வெளியீடு செய்கிறார். கனவுகள் ஆய்வு அப்படின்ற ஒரு ஆய்வை சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் வெளியீடு செய்தார். அடுத்து 1912 வருடம் மேக்ஸ் விர்த்திமயர் மற்றும் குழுவினர் இவங்கெல்லாம் சேர்ந்து முழுமை நிலை கோட்பாட்டை வெளியீடு செய்தனர். 1912 வருடம் மேக்ஸ் விர்த்திமயர் மற்றும் குழுவினர் முழுமை நிலை கோட்பாடை வெளியிட்டனர். அடுத்து 1906 வருஷம் உளவியல் அறிஞர் பாவ்லோ கற்றலுக்கான நோபல் பரிசு பெற்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக நம்ம எடுத்துக்கிறணும். காரணம் பாவ்லோ பற்றிய கேள்வியில் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 1906 வருஷத்தில் உளவியல் அறிஞர் பாவ்லோ கற்றலுக்கான நோபல் பரிசு வாங்கினார். அதாவது கற்றலை பற்றிய கோட்பாடுகளை வழங்கியதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க 1906 வருஷம். அடுத்து 1913 வருடம் ஜான் வாட்சன் நடத்தையியல் கோட்பாட்டை முன்வைத்தார். 1913 வருடம் ஜான் வாட்சன் நடத்தையியல் கோட்பாட்டை வெளியீடு செய்தார் அல்லது முன்வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1912 வருடம் முழுமை காட்சி கோட்பாடு உதயமானது. 1912 வருடம் முழுமை காட்சி கோட்பாடு உதயம். அடுத்து 1925 இந்திய உளவியல் ஆய்விதழ் வெளிவந்தது. இந்தியாவை பற்றி இப்போ கேட்குறாங்க. 1925 வருஷம் இந்திய உளவியல் ஆய்விதழ் வெளிவந்தது. 1928 சமூக உளவியல் நூல் சென் குப்தா மற்றும் முகர்ஜி அவர்களால் வெளியீடு செய்யப்பட்டது. 1928 சமூக உளவியல் நூல் சென் குப்தா மற்றும் முகர்ஜி ஆகியோர்களால் வெளியீடு செய்யப்பட்டது. அடுத்து 1924 வருஷம், அதாவது 28 முன்னால் 24 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்திய உளவியல் சங்கம் தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய உளவியல் சங்கம்னு ஒரு சங்கத்தை தோற்றுவித்தாங்க. 1924 வருஷமே தோற்றுவித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திய உளவியல் ஆய்விதழ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்தது. 1945 வருஷம் இந்திய பாதுகாப்பு துறையில் உளவியல் பிரிவு தொடக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. 1945 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்திய பாதுகாப்பு துறையிலேயே உளவியல் பிரிவை கொண்டு வந்தாங்க, உளவியல் பிரிவு தொடக்கம். அடுத்து 1947 வருஷம் இந்து உளவியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கோட்பாட்டை அசிலானந்து அப்படின்றவர் வெளியிட்டார். 1947 வருஷம் இந்து உளவியல் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை அசிலானந்து என்பவர் வெளியிட்டார். 1953 வருஷம் மனித மனங்கள் நூல் அப்படின்ற ஒரு நூலை கார்ட்னர் மர்பி வெளியீடு செய்தார். 1953 வருஷம் மனித மனங்கள் நூல் கார்ட்னர் மர்பி என்பவர் வெளியீடு செய்தார். 1962 வருடம் பார்த்திங்கன்னா
இந்திய பயன்முறை உளவியல் சங்கம் சென்னையில் தொடக்கம். இந்திய பயன்முறை உளவியல் சங்கம்ன்ற ஒரு சங்கத்தை சென்னையில் தொடங்கினாங்க 1962 வருஷம். அடுத்து 1972 வருஷத்தில் இந்தியாவில் முதல் உளவியல் ஆய்வறிக்கை வெளியீடு. 1972 வருஷத்தில் இந்தியாவில் முதல் உளவியல் ஆய்வறிக்கை வெளியீடு நடந்தது. அடுத்து 1924 போயிடுறாங்க. 72 அப்புறம் இப்போ 1924 நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். வாட்சன் ஆக்கநிலையுறுத்தம் என்ற கருத்தை பயன்படுத்தினார். முதன் முதலாக வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்கநிலையுறுத்தம் என்ற கருத்தை பயன்படுத்தினார். 1924 வருஷம் வாட்சன் ஆக்கநிலையுறுத்தம் என்ற கருத்தை பயன்படுத்தினார். இந்த ஆண்டுகளை எல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ஆண்டுகள் மாறி மாறி வந்திருக்கும். நீங்கள் எந்த வருடம் ஆரம்பத்தில் வரும், எந்த வருடம் கடைசியில் வரும் அப்படின்றத ஒரு ஏறு வரிசையில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 1979 ஆண்டு அறிதலை அறிந்துணர்தல் என்ற கருத்து ஜான் ஃப்ளேவல் அவரால் முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது. 1979 வருஷம் அறிதலை அறிந்துணர்தல் என்ற கருத்து யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா, ஜான் ஃப்ளேவல் அப்படின்றவரால் வெளியிடப்பட்டது முதன் முதலாக. அடுத்து 1908 வருஷம், அதுக்கு முன்னாடி போயிடுறாங்க, 79 அப்படியே 1908 போயிடுறாங்க. பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஜெட் என்பவரால் வெளியீடு. 1908 வருஷம் பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஜெட் என்பவரால் வெளியீடு செய்யப்பட்டது. ஜெட் என்பவரை பற்றி ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோக்கள்லையும் நம்ம சில கொஷினில் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த வருடங்கள் அதில் கொடுக்கப்படலை. அதனால் 1908 வருஷம்தான் அவர் இந்த கோட்பாட்டை வழங்கியிருக்கிறார். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஜெட் என்பவரால் 1908 வருஷம் வெளியீடு செய்யப்பட்டது. 1983 வருஷம் மனத்திட்டங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. மனத்திட்டங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடுன்ற கோட்பாட்டை ஹோவர்ட் கார்னர் வெளியீடு செய்தார். 1983 வருஷம் மனத்திட்டங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடுன்ற ஒரு கோட்பாட்டை ஹோவர்ட் கார்னர் அப்படின்றவர் வெளியீடு செய்தார். அடுத்து 1990 வருடம் மன வெளிச்சி நுண்ணறிவு என்ற கருத்தை ஜாக் மேயோ மற்றும் பீட்டர் ஜலோவே பிரபலப்படுத்தினார்கள். 1990 வருஷம் எதை யார் வந்து இதை பிரபலப்படுத்தினார்கள் அப்படின்னா, அந்த மன வெளிச்சி நுண்ணறிவுன்ற கருத்தை ஜாக் மேயர் மற்றும் பீட்டர் ஜலோவே அப்படின்ற இந்த இருவரும் சேர்ந்து பிரபலப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1904 போயிடுறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஸ்பியர்மேன், இவர் ரொம்ப முக்கியமானவர் உளவியல் அறிஞர்களில், ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாடு வெளியீடு செய்தார். ஏன்னா இந்த கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஸ்பியர்மேனுடைய இரட்டை காரணி கோட்பாடு எந்த வருஷம் வெளியானது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது அதுக்காகவே தான் இந்த ஆண்டுகளை உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு வழங்கியிருக்கிறோம். 1904 வருஷத்தில் ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாடை வெளியீடு செய்திருக்கிறார். அடுத்து 1966 வருஷத்தில் கில்ஃபோர்ட் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு அதை வெளியிட்டார். 1966 வருஷம் கில்ஃபோர்ட் அப்படின்றவர் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடுன்ற கோட்பாட்டை வெளியீடு செய்தார். அடுத்து 1890 போகிறாங்க. 1890 வருஷத்தில் மனச்சோதனைகளும் அளவிடுதலும் அப்படின்ற நூலை கேட்டல் என்பவர் வெளியீடு செய்தார். 1890 வருஷத்தில் மனச்சோதனைகளும் அளவிடுதலும் அப்படின்ற நூலை கேட்டல் அப்படின்ற உளவியல் அறிஞர் வெளியீடு செய்தார். அடுத்து 1897 வருடம் எபிங்காஸ் மரத்தல் சோதனைகளை வெளியீடு செய்தார். 1897 வருஷம் எபிங்காஸ் மரத்தல் சோதனைகளை வெளியீடு செய்தார். 1905 வருடம் ஃபீனே சைமன் நுண்ணறிவு அளவுகோல் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வெளியீடு செய்தார். ஃபீனே சைமன் நுண்ணறிவு அளவுகோல் அப்படின்றத வெளியீடு செய்தார். 1905 வருடம் ஃபீனே சைமன் நுண்ணறிவு அளவுகோல் வெளியீடு செய்தார்.
அடுத்தபடியாக 1908 வருடம் மன வயது என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது. 1908 வருஷத்தில் மன வயது என்ற சொல் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது. அடுத்து 1944 வருஷத்துக்கு வராங்க, வெக்ஸ்லரின் நுண்ணறிவு அளவுகோல் நியூயார்க்கில் வெளியீடு செய்யப்பட்டது. வெக்ஸ்லரின் நுண்ணறிவு அளவுகோல் நியூயார்க்கில் வெளியீடு செய்யப்பட்டது. நுண்ணறிவை எப்படி அளந்து பார்க்கறது அப்படின்ற அந்த விஷயத்தை நியூயார்க்கில் வெளியீடு செஞ்சாங்க. 1944 வருடத்தில் வெக்ஸ்லரின் நுண்ணறிவு அளவுகோல் நியூயார்க்கில் வெளியீடு செய்யப்பட்டது. அடுத்து 1916 வருஷத்தில் டெர்மன் என்பவரால், அவர் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் படித்தவர், அங்கே வந்து ஃபீனே நுண்ணறிவு சோதனைகளை வெளியீடு செய்கிறார். அதாவது 1916 வருஷம் டெர்மன் என்பவர் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் ஃபீனேவினுடைய நுண்ணறிவு சோதனைகள் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வெளியீடு செய்தார். அடுத்து 1947 வருஷம் பல் நாட்ட சோதனைகள் அப்படின்ற பல சோதனைகள் உருவாக்கப்பட்டன. அதான் பல் நாட்ட சோதனைகள்ன்ற சோதனைகள் உருவாக்கம் செய்யப்பட்டன. 1947 வருஷம் பல் நாட்ட சோதனைகள் உருவாக்கம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, 1963 வருஷம் பல் நாட்ட சோதனைகள் திருத்தப்பட்டன. அதாவது 1963 வருஷம் பல் நாட்ட சோதனைகள் திருத்தப்பட்டது. அடுத்து 1921 வருஷம் போகிறாங்க, மைத்தட சோதனை, ஹெர்மன் ரோசாக் அவர் தான் அந்த மைத்தட சோதனையை உருவாக்குனார். 1921 வருஷத்தில் 1921 வருஷத்தில் மைத்தட சோதனையை ஹெர்மன் ரோசாக் வெளியீடு செய்தார். அடுத்து 1962 வர்றாங்க, ராஞ்சியில், நம்ம இந்தியாவில் இருக்கிற ராஞ்சியில் மனநல மருத்துவமனை முதன் முதலாக தொடக்கம் செய்யப்பட்டது. 1962 வருஷம் ராஞ்சியில் மனநல மருத்துவமனை தொடக்கம். அடுத்து 1960 வருஷத்தில் அறிதிறன் வளர்ச்சி பற்றி ஜீன் பியாஜே வெளியீடு செய்தார். 1960 வருஷம் அறிதிறன் வளர்ச்சி பற்றி ஜீன் பியாஜே வெளியீடு செய்தார். அடுத்து 1916 வருஷம் இந்தியாவில் முதல் ஆய்வு கூடம் கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. இதிலிருந்து ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்கப்படலாம், முதன் முதலில் இந்தியாவில் எங்கே முதல் உளவியல் ஆய்வு கூடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். முதன் முதலாக கல்கத்தாவில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுவும் எந்த வருடம்னு கேட்டாங்கன்னா 1916 வருடம். ஸோ 1916 வருஷம் இந்தியாவில் முதல் ஆய்வு கூடம் கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. அடுத்து 1951 வருஷம் அடைவு சமுதாயம் அப்படின்ற நூலை டேவிட் மெக்லிலேண்ட் வெளியீடு செய்தார். 1951 வருஷம் அடைவு சமுதாயம் அப்படின்ற நூலை டேவிட் மெக்லிலேண்ட் வெளியீடு செய்தார். அடுத்து 1930 வருடத்துக்கு போகிறாங்க, இயக்கு பற்றி மேக்பாலின் ஆய்வு, இயக்கு பற்றி மேக்பாலின் ஆய்வு. அவர் வந்து இயக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி, இயக்குதல்ன்ற விஷயத்தை பற்றி ஆய்வு செஞ்சு வெளியீடு செய்தார். அது 1930 நடந்தது. அடுத்து 1927 வருஷம் கூடர் தொழிலார்வ பட்டியல் உருவாக்கம், கூடர் தொழிலார்வ பட்டியல் உருவாக்குனாங்க. அது 1927 வருஷம் நடந்தது. அடுத்து 1951 வருஷம் கூடர் தொழிலார்வ பட்டியல் மாற்றியமைப்பு செய்தாங்க. 1951 கூடர் தொழிலார்வ பட்டியல் மாற்றியமைக்கப்பட்டது. அடுத்து 1890 போகிறாங்க, மனக்கட்டுப்பாடு கொள்கை உண்மை என வில்லியம் ஜேம்ஸ் வாதிட்டார். இது ஏற்கனவே ஆரம்பத்திலேயே வந்த இதுதான், திரும்பவும் வந்திருக்கு. 1890 மனக்கட்டுப்பாடு கொள்கை உண்மை என வில்லியம் ஜேம்ஸ் வாதிட்டார். 1954 வருஷத்தில் மாஸ்லோ அவர்கள் 5 தேவை கோட்பாட்டை கண்டுபிடிக்கிறார். 1954 வருஷம் மாஸ்லோ 5 தேவை கோட்பாட்டை கண்டுபிடித்தார். அடுத்து 1970 வருஷம் ரூட் அப்படின்றவர் தேவை கோட்பாடு 7 மாற்றினார். தேவை கோட்பாடு 7 மாற்றினார். அதாவது 1970 வருஷம் ரூட் என்பவர் தேவை கோட்பாடு அப்படின்றத 7 மாற்றம் செய்கிறார். அடுத்து 1960 லேட் நோம் கோஸ்கி அவர்களால் முன்வைக்கப்பட்டது. லேட் அப்படின்ற விஷயத்தை நோம் கோஸ்கி அவர்களால் முன்வைக்கப்பட்டது 1960 வருஷத்தில்.
அடுத்து 1986 வருஷம் புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. 1986 வருஷம் புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அடுத்து 2002 ஆண்டுக்கு வர்றாங்க, 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி, சமத்துவம், சம வாய்ப்பு அப்படின்ற விஷயங்களை அடக்கி ஒரு கோட்பாட்டை வெளியிட்டது இந்திய அரசாங்கம். அதில் பார்த்தீங்கன்னா 2002 ஆண்டுலேருந்து தான் இது நடைமுறைக்கு வந்தது. 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி மற்றும் சமத்துவம், சம வாய்ப்பு இவைகள் அனைத்தும் 2002 தான் அனைவருக்கும் பொதுவானதாக உருவாக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளன. அடுத்து 2005 ஆண்டு தேசிய கலைத்திட்டம் பிரகடனம் செய்யப்பட்டது. 2005 வருஷத்தில் தேசிய கலைத்திட்டம் பிரகடனம் செய்யப்பட்டது. அடுத்து 2009 வருஷம் ஆர்டிஇ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது இல்லையா, அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு உரிமை, அந்த உரிமையை ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தாரு 2009 வருஷம். அதாவது 1/8/2009 வருஷத்தில் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற விஷயத்துக்காக ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் அளித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/4/2010 வருஷத்தில் ஆர்டிஇ நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆர்டிஇன்றது ரைட் டு எஜுகேஷன், கட்டாய கல்வி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கல்வியானது நடைமுறைப்படுத்தப்பட்டது 2010 வருஷம்தான். 1/4/2010 ஆர்டிஇ நடைமுறைப்படுத்தப்பட்டது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்டது. அடுத்து 1/4/2010 அதே நாளில் 21A நடைமுறை, அதாவது இலவச கட்டாய கல்வி சமத்துவம், இது எல்லாம் வந்து கட்டாயம் அனைவருக்கும் சமமாக கொடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. அதான் 21A அப்படின்றத நடைமுறைப்படுத்தினாங்க. அது 86 திருத்தத்தை கொண்டு வந்து அதை செஞ்சாங்க. இதெல்லாம் நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த விதியில் திருத்தம் செஞ்சாங்க, அது 86 திருத்தம் செஞ்சாங்க, 21A தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது, எதை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆர்டிஇ, இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குது. அதை நீங்கள் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1996 வருஷம் யுனெஸ்கோ 4 விதமான கற்றல் திறன்கள் பள்ளியில் போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. யுனெஸ்கோ 4 விதமான கற்றல் திறன்கள் பள்ளியில் போதிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை 1996 சொல்லிச்சு யுனெஸ்கோ. இந்த LSRW அப்படின்னு சொல்லுவாங்க, எல் அப்படின்னா லிசனிங், அதே மாதிரி எஸ்ன்றது ஸ்பீக்கிங், அப்புறம் வந்து ஆர்ன்றது ரீடிங், அப்புறம் டபிள்யூன்றது ரைட்டிங், LSRW அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 விஷயத்துக்கு பள்ளியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு யுனெஸ்கோ சொல்லிச்சு. அடுத்து 20/11/1956 போயிருக்கிறாங்க. அந்த தேதியில் என்ன நடந்துச்சுன்னா, இருப்பதை சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐநா சபை பிரகடனம் செய்தது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐநா சபையினுடைய பிரகடனமாக இது சொல்லப்பட்டது. அதாவது இருப்பதை அதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என்று 20/11/1956 ஆண்டில் ஐநா சபை பிரகடனம் செய்தது. அடுத்து 1923 வருஷம் ஸ்கிமா ஜீன் பியாஜே அறிமுகம், ஸ்கிமான்றத ஜீன் பியாஜே அறிமுகம் செய்து வைத்தார். ஸ்கீமா அப்படின்ற அந்த கற்றல் முறையை அந்த உளவியலில் ஜீன் பியாஜே அறிமுகம் செய்து வைத்த ஆண்டு தான் 1923. அடுத்து 1904 வருஷத்தில் முதல் நவீன நுண்ணறிவு ஈவு விளக்கம், ஃபீனை மற்றும் தேடோன் சீமன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் நவீன நுண்ணறிவு ஈவு விளக்கத்தை கொடுத்தாங்க. 1904 ஆண்டில் முதல் நவீன நுண்ணறிவு ஈவு பற்றிய விளக்கத்தை ஃபீனை மற்றும் தேடோன் சீமன் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க. அடுத்து 1946 வருஷத்தில் SP3R அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்சிஸ் ஃப்ளசன்ட் ராபின்சன் அமெரிக்காவில் அறிமுகம் செய்து வைத்தார். ஃப்ரான்சிஸ் ஃப்ளசன்ட் ராபின்சன் அப்படின்றவர்
SP3R அப்படின்ற விஷயத்தை அமெரிக்காவில் அறிமுகம் செய்து வைத்தார். அடுத்து 1903 ஃபீனை நுண்ணறிவு சோதனையை வடிவமைப்பு செய்தார். ஃபீனை வந்து நுண்ணறிவு சோதனைன்ற ஒரு வடிவமைப்பை வந்து ஏற்படுத்தினார். அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903 வருஷம். அடுத்து 1859 டாசிஸ்டாஸ்கோப் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. 1859 டாசிஸ்டாஸ்கோப் அப்படின்ற கருவியை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து 1887 நினைவு உருளைன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. 1887 நினைவு உருளை அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னும் பல வீடியோக்கள் வரவுள்ளன, பார்த்து உங்கள் ஆசிரிய கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். அடுத்த பாட்டில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, மிக்க நன்றி.